ஒரு சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் நிலவரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறோம். இன்றைய நிலவரம் அரங்கத்திலே யாழ் மாநகர சபையிலே இடம்பெற்ற இந்த அண்மையிலே இடம்பெற்ற இந்த தேர்தலிலே போட்டியிட்டு இபிடிபி அமைப்பின் சார்பிலே முதன்மை வேட்பாளராக போட்டியிட்டு தெரிவாகியுள்ள சட்டத்தரணி முடியப்பு ரெமிடியஸ் அவர்கள் அரங்கத்திலே இருக்கிறார். ஆம், 26ஆம் திகதி இந்த சபைகள் கூடுவதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சபைகள் கூடப்போகிறது. இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. யார் ஆட்சி அமைப்பது, யார் முதல்வர் வேட்பாளரை நிறுத்துவது, முதல்வர் வேட்பாளரை நிறுத்துவதனால் அது யாராக இருக்கும் என்கிற எந்தவித முடிவும் எடுக்கப்படாத நிலையிலே இந்த சபைகள் கூடுகின்றன. தேர்தலுக்கு முதல்வர் அதாவது யாழ் மாநகர சபையின் மேயர் வேட்பாளருக்கான தேர்தல் இரகசிய வாக்கெடுப்பின் ஊடாக நடைபெற்றால் கூடுதலான ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகும் என்று சொல்லப்படுகிறது. இதனை பகிரங்கமாக இந்த மக்கள் காங்கிரசின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தார். நீங்கள் இபிடிபி அமைப்பு கூட சில சமயம் இந்த மேயர் வேட்பாளர் போட்டியில் களமிறங்கலாம் என்று முடிவெதுவும் எடுக்கப்படாவிட்டாலும் கூட களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லுகிறீர்கள். அப்படியான ஒரு நிலைமை வந்தால் மேயர் வேட்பாளராக நீங்கள் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் போட்டியிட்டு மக்கள் காங்கிரஸும் போட்டியிட்டு நீங்களும் சில சமயம் போட்டியிட்டால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகும் என்ற ஒரு பரவலான ஒரு பார்வை பேச்சு இருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக அவர்களுக்குடையில் அந்த இரகசிய வாக்கெடுப்பு வந்தால் அவர்களுடைய கட்சி அங்கத்தவர்கள் ஏனையவர்களுக்கு மாறி வாக்களிப்பார்கள், அதாவது முக்கியமாக சைக்கிளுக்கு மாறி வாக்களிப்பார்கள் என்ற விடயத்தை நாங்கள் கூறத்தவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பை அதை ஏற்றுக்கொண்டிருக்கு. பல சந்தர்ப்பத்தில் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், அதாவது இரகசிய வாக்கெடுப்பு வந்தால் தாங்கள் வெளிநடப்பு செய்வோம் என்று சொன்னதுக்கு சொல்வதிலிருந்து என்ன தெரிகின்றன, அவர்கள் உள்ள உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தங்கள கட்சி அங்கத்தவர்கள் இரகசிய வாக்கெடுப்பு வந்தால் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வலுவாக காணப்படுகின்றது. அதாவது தாங்கள் நிறுத்துகிற வேட்பாளருக்கு மாறாக எதிராக வாக்களிப்பார்கள். ஏன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு 2-3 நாட்களுக்கு முதல் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பணப்பில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்கின்ற நிகழ்விலே அவர்களுக்கு ஆசி கூற வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சுக்கள் அனைத்துமே தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களை அச்சுறுத்தும் வகையும் அவகீர்த்தி செய்யும் வகையிலும் தான் அமைந்திருந்தது. அதுக்கான காரணம் அவர்களுக்கு தெளிவாக தெரிகின்றது, தங்களுடைய அங்கத்தவர்கள் இரகசிய வாக்கெடுப்பு வந்தால் அவர்கள் மாறி வாக்களிப்பார்கள் என்றது அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் அவர்கள் மத்தியில் காணப்படுகின்றன. அவை அது நிச்சயமாக நடக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. சரி, இந்த நிலைமை இந்த அதாவது வந்து அவர்கள் நிறுத்துகிற வேட்பாளருக்கு அவர்களது கட்சியினரே வாக்களிக்காமல் போவார்கள் என்கிற ஒரு நிலைமை எப்படி ஏன் உருவாகிறது? அதாவது அங்கே நிறுத்தப்படுகிற வேட்பாளர் தொடர்பான அதிருப்தியில் ஏற்படுகிறதா, அல்லது கொள்கை ரீதியான ஏதாவது முடிவுகளின் ஊடாக வருகிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மையில் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எடுத்து பார்த்தால் இப்போ உதாரணத்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தனியொரு கட்சி, தனியொரு தலைமை, தனியொரு மத்திய குழு உறுப்பினர்கள் அனைவரும் அவர்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு அனைவரும் மதிப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் அதில் வந்து பல கட்சிகள் காணப்படுகின்றார்கள். அந்த கட்சிக்கு கூட உதாரணத்துக்கு தமிழரசு கட்சியை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பல பிரிவுகள் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராகிய கௌரவ சுமந்திரன் அவர்களுடைய பக்கம் ஒரு அவருடைய சைட் ஒரு குரூப் இருக்கிற மாதிரி தென்படுகின்றது. இந்தியாவில் வடமாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களுடைய சைட்டில் ஒரு குரூப் இருக்கிற மாதிரியும், அதை விட புறம்பாக இன்னொரு குரூப் இருக்கிற மாதிரியும் நிலை இருக்கின்ற நிலை அங்கு தென்படுகின்றது. ஆகவே இங்கு இறுதியாக கொண்டு வந்த ஒரு தனிநபருடைய பெயரை வைத்து அந்த நபருக்கு எதிரான கோஷங்களும் அவருக்கு எதிரான செயற்பாடுகளும் முன்வைக்கப்படுற மாதிரி தென்படுகின்ற விடயம் அந்த தனிநபரில் மட்டும் உள்ள ஒரு விரக்தியோ அல்ல வெறுப்போ அவரில் உள்ள ஒரு ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்ட பிழைகள் என்பதற்கு மேலாக இவர்களுக்கு இடையே காணப்படுகின்ற இந்த குழு மோதலுக்குள்ள ஆக அந்த குழுவில் பலவீனமாக காணப்படுகின்ற சுமந்திரன் ஐயா அவர்களோட பலவீனம் என்று நான் சொல்கிறேன், எண்ணிக்கை ஆதரவு குறைந்த நபர்களுடைய ஆதரவு குறைந்த
ஆனால் தீர்மானம் எடுக்கிறதுல வலுக்கூடிய ஆனால் ஆள் அணி குறைஞ்ச ஒரு நிலையில் காணப்படுகின்ற கௌரவ சுமந்திரன் அவர்களுடைய ஒரு செயற்பாட்டாளராகவும் அவருடைய ஆதரவாளராக காணப்படுகின்ற ஒரு நபரை மற்றவருடைய விருப்பத்துக்கு மாறாக முதல்வராக நிறுத்தப்படுகின்ற ஒரு நிலைதான் அங்கு இந்த அந்த அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வாக்குகள் சிதறடிக்கப்படுவதற்கான காரணமாக நான் அறிகின்றேன். ஆக அவர்களிடையே உள்ள குழு மோதல் தான் அவர்கள் நிறுத்துகிற வேட்பாளருக்கு எதிராகவே திசை திரும்புவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருப்பதான ஒரு கருத்தை பதிவு செய்தீர்கள். சரி, இப்போ நிலைமை மிகவும் ஒரு 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 திரிசங்கு சொர்க்க நிலை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் ஒரே ஒரு நாள், அதாவது 26ஆம் தேதி திங்கட்கிழமை சபைகள் கூடுகின்றன. இதுவரை யாரும் யாருடனும் முக்கியமானவர்கள் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவில்லை. ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கிற கட்சிகளில் ஒன்றான தெலோ அமைப்பினை சேர்ந்த சிலர் இப்போ உங்கள் தலைவர் டாக்டர் தேவானந்தா அவர்களை நாடாளுமன்ற கட்டிடத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தியதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. அதனை நீங்களும் பதிவு செய்தீர்கள். நிச்சயமா அந்த இடத்துல வந்து நான் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன், அங்கு இடம்பெற்ற பேச்சுவார்த்தை யாழ் மாநகர சபை தொடர்பாக அல்ல. அங்கு இடம்பெற்ற பேச்சுவார்த்தை 100க்கு 100 டெலோ அங்கத்தவர்களை அதிகமாக கொண்டுள்ள டெலோ அங்கத்தவர்களை அதிகமாக கொண்டு தெரிவு செய்யப்பட்டுள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக, முக்கியமாக வன்னி தேர்தல் மாவட்டத்துக்கு உள்ளடங்கிய பிரதேசங்களில் எவ்வாறு ஆட்சி அமைக்கப்படலாம் என்பது தொடர்பாகவும், தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அங்கு இடம்பெற்றதை ஒழிய யாழ் மாநகர சபை தொடர்பாக எந்த ஒரு விடயமும் அங்கு வியாபிக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை நான் இதில் ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன். சரி, அந்த நிலையிலே அங்கே கூட இந்த கேள்வி பிரஸ்தாபிக்கப்பட்டது, அதாவது இந்த தெலு அமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக நடாத்துகிற இந்த பேச்சுவார்த்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தையாக கருத முடியுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது இந்த தெலு அமைப்பினர் மிகவும் காரசாரமாக அதன் செயலாளர் ஸ்ரீகாந்தா, சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா அவர்கள் காரசாரமாக எங்களை என்ன குழந்தை பிள்ளைகள் என்று நினைத்தீர்களா என்று பல வியாக்கியானங்களை பத்திரிகையாளர்கள் மத்தியிலே தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பில் இன்றைக்கும் முடிவு எடுக்கிற சக்தியாக துரதிருஷ்டவசமாக தமிழரசு கட்சி இருக்கின்றது. தமிழரசு கட்சியின் முக்கியமானவர்களாக திரு சம்பந்தர் அவர்கள், திரு சுமந்திரன் அவர்கள், திரு மாவை சேனாதிராஜா போன்றவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் யாருமே மிகவும் நெருக்கமாக அரசியலுக்கு அப்பால் அல்லது அரசியலிலும் கூட நீண்ட காலமாக செயற்படுகிற உங்கள் அமைப்பின் டாக்டர் தேவானந்தா அவர்களுடன் பல தடவை நாடாளுமன்றத்தில் கூட சந்தித்திருக்கிறார்கள். இதுவரை எந்த விதமான இது தொடர்பான எந்த விதமான பேச்சுக்களும் நடைபெறவில்லை. என்ன காரணம்? ஏன் மக்கள் அவர்களையும் மக்கள் தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் உங்கள் கட்சி அறிக்கை விட்டிருக்கிறது, இணைந்து செயல்படுவதற்கு நாம் தயார் என்று. ஆனால் அவர்கள் அதற்கான எந்த விதமான சமிச்சையோ அறிகுறியோ காட்டவில்லை. ஏன், என்ன காரணம்? இல்லை, அதுதான் நான் என்னுடைய ஆரம்ப உரையிலேயே குறிப்பிட்டேன். தங்களுடைய அடுத்த தேர்தல் வியூகம் அவர்கள் என்னென்று சொன்னால், இளமக்கள் ஜனநாயக உண்மையிலே அவர்களுடைய செயற்பாட்டுக்கு அவர்கள் வந்து இளமக்கள் ஜனநாயக கட்சி கடந்த காலங்களில் எவ்வாறு அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தார்களோ அதே பாணியை இப்போ அவர்கள் பின்தொடர்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் தாங்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது என்று கேட்டால், தாங்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பற்றி இவ்வளவு குறைகள் கூறி வந்துட்டு அவர்களுடன் போய் நாங்கள் ஆட்சி செய்கிறதா என்ற ஒரு நிலையில் அவர்கள் ரெண்டா மூலத்தையும் உண்மைக்கு புறம்பாக 1000 கருத்துக்களை முன்வைத்தவர்கள். ஆனால் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு அவர்கள் வெளிப்படையாக இந்த கோரிக்கையை முன்வைத்தால் தங்களுக்கு எதிர்காலத்தில் தங்கள வாக்காளர்கள் காங்கிரஸோட பக்கம் போயிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு நிறைய இருக்குது. அந்த ஒரு காரணம்தான் அவர்கள் இன்னமும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிடம் எந்த விதமான கோரிக்கையை முன்வைக்கூட. ஆனால் எமது கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களுக்கு நாங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு வழங்கினாலும் எங்களுடைய
செயற்பாடும் எங்களுடைய முன்னேற்றமான பணிகளும் கொள்கைகளும் தெளிவானவை, மயக்கமற்றவை. மக்கள் அதில் நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மக்கள் எங்களுடைய செயற்பாட்டிலையும் எங்களுடைய கொள்கைகளையும் தெளிவாக இருக்கின்றார்கள், எங்களை நம்பிக்கை வச்சிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை வீணடிக்கப்பட மாட்டாது என்ற விடயமும் எங்களுக்கு, மக்கள் கடைசி வரையும் எங்கள் மீது வச்ச நம்பிக்கை இழக்க மாட்டார் என்ற திடமான நம்பிக்கையும் எங்களில் இருக்கிறால நாங்கள் இந்த இவர்களைப் போல ஏனைய தேர்தலை பற்றியோ எதிர்காலத்தில் எங்களுக்கு வாக்கு குறையும் கூடும் என்ற விஷயங்களை இல்லாமல் மக்களின் நலனை கொண்டு இவர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தை நான் என்ற இடத்துல மீண்டும் ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன். ஆக ஆக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தொடர்ந்தும் அடுத்த இந்த வருட இறுதிக்குள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிற மாகாண சபை தேர்தலை மையமாக வைத்தே தமது அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்த மாகாண இந்த இடம்பெற்ற உள்ளூராட்சி சபைகளின் ஊடாக இந்த மக்களுக்கு, உள்ளூராட்சி சபை பிரதேசங்களுக்குள் வாழுகிற மக்களுக்கான அபிவிருத்தி பணிகள் தொடர்பான எந்த சிந்தனைகளும் அற்று இருப்பது தான் இந்த நிலைமைக்கு காரணம் என்கிற நல்ல ஒரு கருத்தை பதிவு செய்தீர்கள். அடுத்து இந்த இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவிர இப்போ இன்னும் ஒரு சக்தியாக அங்கே இரண்டாவது இடத்தில் 13 ஆசனங்களை யாழ்ப்பாண மாநகர சபையிலே பெற்ற இந்த தமிழ் தேசிய மக்கள் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணி இருக்கிறது. இவர்களுடைய நிலைமை, அதாவது இவர்களும் ஒரு மேயர் வேட்பாளரை நிறுத்தவிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்படியான நிலையிலே இவர்களது வேட்பாளராக இவர் நிறுத்தப்படுகிறாரோ, அல்லது அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் தமது மேயர் வேட்பாளர் யார் என்று அறிவித்துத்தான் தேர்தலில் இறங்கியிருந்தார்கள், அவர்களது மேயர் வேட்பாளருக்கான ஆதரவு எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீங்க? இல்லை, அவர்களுடைய வேட்பாளர் என்ற விடயத்தில் எனக்கு நான் நினைக்கின்றேன் அவர்கள் 13 பேரும் உறுதியாக இருப்பதாகத்தான் நான் அறிந்த வரைக்கும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின்ற ஒரு சில பேருக்கு உடைய கருத்தின்படி அவர்களில் ஒரு சில பேர் கூட தங்களுக்கு மாறி வாக்களிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்ற தகவலும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு சிலர். ஆனால் அது என்னென்று சொன்னால், ஒரு கட்சி தன்ற கட்சியை பலமான கட்சியாக காட்டிக்கொள்வதற்காக முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள். ஆனால் அந்த கருத்தை தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சார்ந்த யாருமே ஏற்றுக்கொள்ளவுமில்லை, ஏற்க போகிறதும் இல்லை. ஆனால் அதற்கு அவர்கள் பயப்படவும் இல்லை. நான் தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்காக நான் கதைக்கிறேன்னு சொல்ல வெளிப்படையாக நடக்கிற விஷயத்தில் அவர்கள் யாருமே தங்கட உறுப்பினர்கள் இன்னொரு கட்சிக்கு போய் வாக்களிப்பார்கள் என்ற பயந்த தன்மையை இதுவரைக்கும் வெளிக்காட்டவும் இல்லை, அவர்கள் உணரவும் இல்லை. உறுதியாக இருக்கிறார் 13 தங்களுக்கு 13 பிளஸ் அண்டு வரமே ஒழிய 13 மைனஸாக வராது என்பதில் அவர்கள் உறுதியாக நிற்கிறார். ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னொரு நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த நிலையில் வரும். ஆனால் எங்களோட நிலப்பாடு, ஆனால் இதில் நான் ஒரு விடயத்தை சொல்ல எனக்கு கட்டாயம் சொல்ல வேண்டும். இந்த ரெண்டு கட்சிகளும் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள், தாங்கள் தமிழ் தேசிய கட்சிகள், ஈழ மக்கள் தன கட்சி தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி இல்லை என்று மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை விதைத்து வருகிறார். தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுடன் தேசிய கட்சிகளை எப்படி தாங்கள் பார்க்கிறோமோ அதே போல தான் இபிடிபியையும் பார்க்கிறோம் என்கிற அடிப்படையில் தான் அந்த கருத்துக்கள் அமைகிறது. ஆனால் தென்னிலங்கை கட்சி அப்படி பார்க்குறேன்னு சொல்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு தென்னிலங்கை கட்சியுடனே கூட்டி சேர்ந்து வாழ்கின்றது. இன்றைக்கு யூஎன்பின்ற ஒரு அங்கமாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயங்குகின்றது. இந்த அரசாங்கத்தை எதிர்கட்சியாக இருந்து கொண்டு கூட இந்த நல்லாட்சி தொடர்ந்து நிலைத்திருக்கோனும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறி வருகிறார்கள். ஆனால் தமிழ் தேசியம் என்றதுக்கு இவர்கள் கொடுக்குற வரவிலக்கணம் என்ன? பொதுவாக இவர் கூறுவது என்ன? வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தாயக பூமி, சமஸ்தி ஆட்சி. தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறுகிறது, இவர்கள் கூறுகின்ற ஒரு அலகு, வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு அலகு, அதில் தமிழ் அரசு மலர வேணும், தமிழர் ஆட்சி சமஸ்தி ஆட்சி இடம்பெற வேண்டும் என்ற இவர்கள் தமிழ் தேசியத்துக்கு கொடுக்குற வரவேற்கும். இதைத்தானே இபிடிபியும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறி வருகின்றது. இபிடிபி என்ன கூறுகின்றது? வடக்கு கிழக்கு இணைந்த அலகு, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, என்றுமே பிரிக்கப்பட முடியாத வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தனி அலகன்ற தனி பிடிப்பி அடிப்படையில் அன்று தொற்று இன்று வரைக்கும் வலியுறுத்தி கூறுவார்கள். அவர்கள் சமஸ்தி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள், நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லிக்கிறோம். இந்த மாநிலத்தில் இருக்கின்ற சுய ஆட்சி தான் அந்த சமஸ்தி என்பதை
நான் இந்த இடத்துல வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். நாங்கள் பார்த்தா ஆனால் எங்களுடைய சில செயற்பாடுகள் மக்களின் நலனுக்காக நாங்கள் அங்கே எங்களுடைய கோரிக்கையை விட்டு கொடுக்காமல் சில இடங்களில் நாங்கள் மக்களின் தேவைகளை அபிவிருத்தி வேலைகளை செய்கின்றோம் என்பதற்காக அடிப்படை கோட்பாடுகளை விட்டு இன்றைக்கு வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையும் தமிழ் தேசிய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கூறியதில்லை. உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி தமிழீழமன்ற தீர்மானத்தை எடுத்துட்டு, அதாவது தமிழர் விடுதலை கூட்டணி என்ற பேரில் இருக்க 1976 தமிழீழமன்ற தீர்மானத்தை எடுத்துட்டு பிறகு சமஷ்டி என்று வந்தார்கள். 1981 காலப்பகுதியில் மாவட்ட சபையை கூட ஏற்றுக்கொண்டவர்கள், மாவட்ட அபிவிருத்தி சபை. அவை அவர்கள் காலத்துக்கு காலம் கருத்துக்களை மாத்திரம் மாதிரி நாங்கள் இல்லை தமிழ் காங்கிரஸ் அரசியலமைப்புகளை எடுத்து பார்த்தா கூட அவை 100க்கு 100 ஒற்றையாட்சி சார்ந்த தன்மை கொண்டவை தான் அவர்களுடைய கட்சியின். அவர்களும் இரு நாடு ஒரு தேசம் வந்தவர்கள் என்று தழும்பல் நிலைக்கு வந்தார். அவர்களுடைய அடிப்படை முதல் அரசியலமைப்பை எடுத்து பார்த்தா ஒற்றையாட்சி சார்ந்த ஒரு நிலையை தான் அவர்கள் கொண்டிருந்தார். ஆனால் எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அன்றும் சரி இன்றும் சரி என்றைக்கும் சமஷ்டி என்ற விடயத்துக்கு முரணானதல்ல. அந்த கருத்தை தான் மீண்டும் மீண்டும் எமது சேரநாயக கௌரவ டக்ளஸ் சவாந்த் அவர்கள் கூறி வருது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, வடக்கு கிழக்கு என்றுமே பிரிக்கப்படாத ஒரு தனி அலகு என்பதுதான் இந்த தமிழ் தேசியத்தின் அடிப்படை இந்த ரெண்டு கோட்பாடும். எமது அதாவது ட்ரெடிஷனல் லேண்ட் என எங்களுடைய பூர்வீக நிலம் என்ற விடயத்தில் இபிடிபியும் உறுதியாக இருக்கின்ற விடயத்தை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கு எல்லாம் அப்பால் இந்த யாழ்ப்பாண மாகாண சபையின் ஒரு முக்கிய உறுப்பினர் ஆகிவிட்டீர்கள். சில சமயம் போட்டியிட்டு மேயர் ஆகிற வாய்ப்புகள் கூட இருக்கிறது. இந்த ஒரு திரி சங்கு சொர்க்க நிலையிலே இந்த சபைகளுக்கான ஆரம்பம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறுகிறது. சில சமயம் யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன ஆக போகிறது? இல்லை, நிச்சயமாக அப்படி ஒரு நிலை வராது. ஏன்னா இந்த உள்ளூராட்சி சபையின் சட்டத்தை ஏற்பாடுகளை பார்த்தால் மேரண்டு நாள் நிச்சயமாக வரப்போகின்றார், நிச்சயமாக தெரிவு செய்யப்படுவார். அவரும் அவருடைய சேர்ந்த கட்சியும் நிச்சயமாக அந்த ஆட்சி அமைக்கும். ஆனால் அந்த ஆட்சி உரிய முறையில் சரியான செயற்திட்டங்களை முன்னெடுத்து செல்லுகிறதுக்கு பல தடைகளை தாண்ட வேண்டிய ஒரு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலவரம் என்னென்று கேட்டால் அவர்களுடைய எண்ணிக்கையை விட பெரும்பான்மை அவர்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கின்றது. அவை இந்த இடத்துல எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் இன்னொரு கட்சியின் தயவை நிச்சயமாக நாடி நிற்க வேண்டிய ஒரு தேவை வருகின்றது. அவை அந்த இடத்துல எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் இன்னொரு கட்சிக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த கட்சியின் தேவைகளுக்கும் அந்த கட்சிகளுடைய விதப்புறைகளுக்கும் கொள்கைகளுக்கும் அவர்களுடைய சமர்ப்பணங்களுக்கும் இடம் கொடுத்து ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலை கட்டாயம் இருக்கும். அந்த நிலை உண்மையில் நல்ல நிலையாக கூட இருக்கலாம், ஒரு ஜனநாயக தன்மை கூடுதல் நிலையாக கூட இருக்கும் என்று நான் கேட்ட எதிர்கட்சியில கருத்துக்களுக்கு கூட கூடுதலான இடம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படும் என்று கேட்டால் 2 வருடத்துக்கு மேயரும் மாத்தையும் இயலாது 30 சட்டத்தின்படி. ஆகவே இந்த 2 வருடத்துக்கு பிறகுதான் மேயரை மாத்திரண்டா கூட நம்பிக்கை எல்லா தீர்மானங்கள் கொண்டு வந்து டெண்டர் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிச்சு அப்படிக்கான படிமுறைகள் இருக்கின்றது. ஆனால் அது வரைக்கும் இவர்கள் தங்களுடைய தீர்மானங்கள் தங்களுடைய செயற்பா எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் ஆட்சி அமைக்கின்ற கட்சி தங்களோட ஆட்சியை நல்ல முறையில் கொண்டு நடத்துவதற்கு இந்த ஏனைய எதிர்கட்சியில் ஒரு கட்சியின் தயவை நிச்சயம் ஆக குறைந்த ஒரு கட்சியின் தயவை நிச்சயம் எதிர்பார்த்து தலைமை நிற்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைதான் இந்த ஆட்சியில் இருக்கும் என்பதை நான் தெரிவித்தார். இந்த நிலைமை வந்தால் யார் ஆட்சி அமைத்தாலும், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தால் என்ன, மக்கள் காங்கிரஸாக இருந்தால் என்ன, யார் ஆட்சி யார் மேயராக வந்து ஆட்சி அமைத்தாலும் நீங்கள் உங்களின் ஆதரவு நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும் என்று உறுதியாக சொல்லுவீர்களா? நிச்சயமாக அவர்கள் யாழ் மாநகர சபையை செழிப்பாக்கி யாழ் மாநகர சபையை அபிவிருத்தி செய்து யாழ் மாநகர சபையில் ஒரு தூய்மையான ஒரு நல்ல ஒரு சூழலை, நல்ல சமாதானமான ஒரு சூழலை, மக்கள் நோயற்ற முறையில் வாழ்கிற அளவுக்கான சூழலை உருவாக்குவதற்கு மக்களுடைய நல்ல சுமூகமான வாழ்க்கைக்கு தேவையாக இந்த ஆட்சி அமைக்கின்ற எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சிக்கு நாங்கள் அவர்கள் முன்வைக்கின்ற சகல செயற்திட்டங்களுக்கும் நாங்கள் பூரண ஆதரவு வழங்குவோம். ஆனால் அதை தவிர்த்து மாநகர சபைக்கு வெளியில் போய் தேவையற்ற வீண் விரயங்களையும்
பண விரயங்களையும் வளங்களையும் வீணடிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஆணித்தரமாக வெளிப்படையாக சகல விடயத்தையும் வெளியில் கொண்டு வருவோம். நாங்கள் அதற்கு பகிரங்க எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும். இந்த 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 26ஆம் தேதி கூடுகிற இந்த மாநகர சபை நிர்வாகத்திலே இந்த போருக்கு பின்னரான காலத்தில் ஆட்சி அமைத்த 5 வருட கால அனுபவம் உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுடன் கூடவே தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் மேயராக இருந்த யோகேஸ்வரி பர்கோணராஜா அவர்களுக்கும் இருக்கிறது. இந்த அனுபவம் நிச்சயமாக ஆட்சி அமைப்பவர்களுக்கு நிச்சயமாக தேவையாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இந்த அனைத்து வளங்களும் அவர்கள் நல்ல முடிவுகளுக்காக வழங்கப்படும். அந்த நல்ல முடிவுகள் மக்கள் நலன் சார்ந்ததாக, யாழ் மாநகரத்தின் அபிவிருத்தி சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்து கொண்டீர்கள். நல்ல இந்த வேளையில் நல்ல கருத்துக்களை முன்வைத்தீர்கள். இறுதியாக இந்த சபை கூடுவதற்கு முன்னர் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதாவது இந்த மக்கள் மத்தியில் உள்ள சில அதாவது சந்தேகங்கள் இந்த சபை தொடர்பாக காணப்படுகின்றன. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் தமிழர்கள், தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள், தமிழ் மக்கள் மீது நல்ல அக்கறை உள்ளவர்கள், தமிழ் மக்களுடைய நல்வாழ்க்கையிலும் அவர்களுடைய பாதுகாப்பிலும் மிகுந்த அக்கறை உள்ளவர்கள். ஆகவே இந்த சபை தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு யார் ஆட்சி அமைச்சாலும் நாங்கள் இந்த தமிழ் மக்களுடைய நன்மைக்கு என்றைக்கும் நன்மையான செயற்பாடுகளுக்கும் முன்னேற்றகரமான செயற்பாடுகளுக்கும் சுமூகமான வாழ்க்கைக்கும் என்றைக்கும் இடையூறாக இருக்க மாட்டோம். அவருடைய முன்னேற்றமான செயற்பாடுகளுக்கு பூரண ஆதரவு வழங்குவோம் என்பதை மீண்டும் நான் இதில் வலியுறுத்தி கூறுகிறேன். நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நல்ல நல்ல விதமாக முடிவுகள் எடுக்கப்பட்டு சபைகள் நல்ல விதமாக இயங்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு உங்கள் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த நிலவர நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு நன்றிகள். வணக்கம். வணக்கம் நேர்களே.